بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற எல்லாரனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்து ஸலாமு முத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தை பண்ண உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் இஹ்சானுல் மௌதா, மரணித்தவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ற தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு பல்வேறு கடமைகளை அல்லாஹ் நமக்கு சுமத்தியிருக்கின்றான். அந்த கடமைகளை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமையாக பல்வேறு கடமைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக எப்படி ஒரு முஸ்லீம் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவருக்கு நாம் செய்கின்ற சில கடமைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்களோ, அதை போல மரணித்த பிறகும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமைகள் பல்வேறு கடமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கடமைகளில இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பல்வேறு கடமைகளை நாம் தெரிந்திருக்கிறோம். ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் முறையாக அவரை குளிப்பாட்டி அவரை கஃனிட்டு அவருக்காக நடத்தக்கூடிய ஜனாசா என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையும் அவருக்கு தொழுக வைத்து முறையாக கஃன் செய்யக்கூடிய அடக்கம் செய்யக்கூடிய வேலையையும் இன்னைக்கு எல்லோருமே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், இது நம்ம மீது கடமை. ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் செய்யக்கூடிய கடமை என்று விளங்கிய காரணத்தினால் இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக இப்படி இந்த ஜனாசாவுடைய இந்த கடமைகள் எப்படி இருக்கிறதோ அதே போல இன்னும் பல்வேறு கடமைகள் இந்த இறந்த மனிதருக்காக வேண்டி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல ஒரு செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை பொறுத்தவரையில், இறந்தவருடைய அவருடைய கண் இமையை மூடிவிடுவதும் ஒரு முஸ்லீமுடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா என்ற நபி தோழருடைய மரணத்தின் இறுதி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் போறான். அபூ சலமா அவருடைய படுக்கையிலே மரணித்து விட்டார். ஆனாலும் கூட அவருடைய கண்கள் அப்படியே திறந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வீட்டுக்கு சென்றவுடன் அவர் இறந்து விட்டார் என்பதை உறுதி செய்து அவருடைய கண்ணுடைய இமைகளை எல்லாம் கண்ணை அப்படியே நினைச்சு நாங்கள் மூடி விடுறாங்க.
மூடிவிட்டவன தான் அந்த குடும்பத்தாருக்கே தெரிகிறது நம்முடைய குடும்பத்தை சார்ந்த அபூ சலமா இறந்து விட்டார் என்று செய்தி தெரிந்த உடனே அவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களிலே ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய கண்ணை மூடி விடுங்கள், ஏனென்று சொன்னால் அவருடைய உயிர் அவருடைய கண் வழியாகத்தான் வெளியே செல்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம அபூ தாவூத் என்ற நூல்ல பார்க்கலாம். ஆக இதுவும் ஒரு முஸ்லீம் தெரிந்திருக்கக்கூடிய இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இதையும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து என்ன என்று சொன்னால், இறந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் முக்கியமானது. அவருக்காண்டி நாம் பிரார்த்திக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது, வல்லதீன ஜாஉ மின் பாதிஹிம் யகூலூனா ரப்பனா அக்ஃபிர் லனா வலி இஃவானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சஹாபாக்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பித்து விட்டு, அவர்கள் அவருக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு முன் சென்ற அந்த சகோதரருக்காக என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க, இறைவா ரப்பனா அக்ஃபிர் லனா, இறைவா எங்களை மன்னித்து விடுவாயாக, வலி இஃவானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், எவர்கள் ஈமானிலே எங்களை விட முந்தி விட்டார்களோ அப்படிப்பட்ட எங்களுடைய சகோதரர்களுக்கும் நீ அவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்வுடைய அல்லாஹ் ஜில்லஷாஹுக்கலா குரானிலே சொல்லக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கிறோம். எனவே இறந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளிலே முக்கியமான ஒன்று துவா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய நஜ்ஜாஷி மன்னர், கிறிஸ்துவ மன்னர், அவர் இஸ்லாத்தை ஈட்டு கொண்ட பின்பு அப்படியே அவருடைய நாட்டிலே இறந்து விடுகிறார். முஸ்லிம்கள் இல்லாத அந்த நாட்டில் இறந்து விடுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள், துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக புகாரி என்ற நூலிலே இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஆக இறந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளில் முக்கியமான ஒன்று துவா. இன்னைக்கு ஜனாசாவுடைய இடங்களிலே நாம் பார்க்கிறோம், கபர்சான்ல ஒன்று கூடக்கூடிய இடங்களிலே பார்க்கிறோம், ஒன்று கூடக்கூடிய மக்கள் அவர் ஏன் இறந்தார், எதற்காக வேண்டி இறந்தார்ங்கிற அந்த ஆய்வுகளில் தான் இருப்பாரே தவிர அவருடைய குடும்பம் என்னவாகிவிட்டதுங்கிற மாதிரியான விஷயங்களிலே தோண்டி துருவி தெரியக்கூடிய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பலர் நினைச்ச மாட்டாங்க. அப்படின்னு சொன்னா இறந்த அந்த மனிதருக்காக வேண்டி பிரார்த்திப்பதை மறந்து விடுகிறார்கள். ஆக இறந்து விட்டார் என்று சொன்னால் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதும் ஒரு வகை பிரார்த்தனை. ஏன்னா ஜனாசா தொழுகை என்று சொன்னாலும் கூட அந்த தொழுகையிலே நாம் கேட்கக்கூடியது அதிகமாக பிரார்த்தனை தான், இறந்தவருக்காண்டி பிரார்த்தனை. அதே போல அவரை அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுதும் அவருக்காண்டி நாம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய நண்பர்களுக்காக சகோதரர்களுக்காண்டி நீங்கள் துவா செய்யுங்கள், ஏனென்று சொன்னால் அவர் இப்போது விசாரிக்கப்படுவார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நினைச்சுவார், வானவர்களால் விசாரிக்கப்படுவார் என்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை நாம் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்ல, நாம் அதிகமாக அவர்களுக்காண்டி துவா செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராங்க. அதே போல நாம் அப்படி சொல்கின்ற பொழுது அவருக்காக வேண்டி எப்பொழுதுமே ஒரு மனிதனை சாபமிடுவதோ திட்டுவதோ கூடாது. அது உயிரோடு இருந்தாலும் சரிதான், இறந்த பிறகாக இருந்தாலும் சரிதான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா தகூலு இல்லா ஹைரா, ஒரு மனிதரை பற்றி பேசுகின்ற பொழுது நல்லதையே நீங்கள் பேசுங்கள். ஃபைனல் மலாயிக்கத்தை அம்மினூன அலாமா தகூலூன், ஒருவரை பற்றி தேவையில்லாமல் நீங்கள் பேசுகின்ற பொழுது, அவரை பற்றி குறை சொல்கின்ற பொழுது, அவரை நீங்கள் விமர்சனம் திட்டுகின்ற பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வானவர்கள் ஆமீன் சொல்கின்றார்கள். எனவே நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நல்ல வார்த்தையை சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். இப்ப இதுவும் கூட அபூ சலமா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழருடைய செய்தியாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். அப்ப இறந்துட்டார் என்று சொன்னால் அவரிடத்துல பல்வேறு குறைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த தவறுகளையும் குறைகளையும் நாம் விமர்சனம் செய்யாமல் அவருக்கு அல்லாஹ்விடத்திலே நல்ல வார்த்தைகளை சொல்லி நாம் பிரார்த்திக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறான். அதனால்தான் அபூ சலமா ரதி அல்லாஹு தஆலா இறந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹும்மா ஃபில் லி அபி சலமா உர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியின் வஃக்லிஃபுஹு ஃபி அத்பிஹி ஃபில் அஃராபிரி வஃக்ஃபில் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் அப்படினு நீண்ட ஒரு துஆவை செய்றாங்க. இறைவா, இந்த அபூ சலமாவுக்கு அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவாயாக, இறைவா எங்களுடைய பாவங்களையும் அவருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக, அவருடைய மண்ணறையை விசாலமாக ஆக்குவாயாக, அவருடைய மண்ணறையிலே ஒளியை நீ ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் நீண்ட ஒரு பிரார்த்தனையை அபூ சலமா என்று சொல்லக்கூடிய
அந்த நபி தோழருக்கு அப்படி செய்தார்கள் என்ற செய்தி எல்லாம் ஹதீஸை நாம பார்க்கிறோம். எனவே இறந்தவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், நல்லவர்களாக இருக்கலாம், கெட்டவர்களாக இருக்கலாம், அவருடைய வாழக்கூடிய காலங்களில் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தவர்களாக இருக்கலாம். ஆகா, இறந்து விட்டார் என்று சொன்னால் அவரை விமர்சனம் செய்யாமல், அவருடைய குறைகளை ஆராயாமல், அவருக்காக வேண்டி பிரார்த்திப்பது ஒரு முஸ்லீமுடைய கடமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறான். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, இறந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல உண்டு. நம்ம பக்கத்து வீடுகளிலே இன்னைக்கு அரிதாக போகக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். சமூகத்துல அண்டை வீட்டுக்காரர் என்பது, அண்டை வீட்டுக்காரருக்கு செய்யக்கூடிய கடமை என்பது இன்னைக்கு மறைந்து கொண்டே போகிறது. அந்த அளவுக்கு அண்டை வீட்டுக்கும் ஒரு அண்டை வீட்டுக்கும் எந்த அளவுக்கு ஒரு அன்பும் ஒரு பாசமும் ஒரு பிணைப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு போர்ல, மூத்தா என்ற போர்ல இறக்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்கின்றார்கள். அவருடைய பிள்ளைகளை எல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்கின்ற போது சொன்னாங்க, இஸ்னவுல் அஹ்லி ஜாஃபர் தஆமாம், ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் உணவு சமைத்து கொடுங்கள் அப்படின்னாங்க. ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் உணவு சமைத்து கொடுங்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இப்போது துக்கத்தில கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வழிமுறைகளை சமூகத்தில் ரொம்ப குறைவாகத்தான் பார்க்கிறோம். இறந்த வீடுகளில் துக்கமாக இருக்கக்கூடியவர்களே இன்னைக்கு அறுசுவை உணவுகளை எல்லாம் சமைத்து சாப்பிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏன்னா சமூகத்தில் அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோம். இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் மூணாம் பாத்தியாவதும், ஏழாம் பாத்தியாவதும், நாற்பதாம் பாத்தியாவது வேண்டும் என்று ஒரு சடங்குகளை ஏற்படுத்திய காரணத்தினால் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட அந்த இறக்கத்தன்மை இல்லாமல் இன்னைக்கு இறந்த வீடுகளிலே கடுமையான இன்னைக்கு விருந்துகள் எல்லாம் உபசரிக்கப்படக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் என்று சொன்னால் அப்ப இதை மார்க்கத்திற்கு நம்ம வீசிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்காக என்ன செய்யணும், பக்கத்து வீட்டக்காரர்கள் சமைத்து கொடுங்கள். அவர்கள் துக்கத்தில் இருக்கின்றார்கள், அவர்களால் நினைச்ச முடியாது, சமைக்க முடியாது, அந்த சூழ்நிலை அவர்கள் இருக்க மாட்டார்கள், எனவே நீங்கள் சமைத்து கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்களை ஜியாரத்து செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. என்ன ஜியாரத்து, ஜியாரத்து என்று சொன்னால் அங்கே கொண்டு போய் வாசன திரவியங்களை கொண்டு போய் பலகாரங்களை கொண்டு போய் பாத்தியா ஓதுவது அதல்ல. இன்னைக்கு நடைமுறையில் நடக்கக்கூடிய ஜியாரத் அந்த ஜியாரத் அல்ல. ஜியாரத் என்று சொன்னால் அங்கு போய் அவர்களை சந்தித்து அவர்களுக்காவது இறைவனிடத்தில் பிரார்த்திப்பது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிருக்கிறாங்க, அனுமதிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இஸ்தாதன் து ரப்பி அன் அசூர கபர் உம்மி ஃபாதின் அலி, என்னுடைய தாய்க்காக வேண்டி நான் இறைவனிடத்தில், இறைவா என்னுடைய தாயினுடைய கபரை நான் சந்தித்து விட்டு வர வேண்டும் என்று இறைவனிடத்தில் நான் அனுமதி கேட்கின்ற பொழுது இறைவன் எனக்கு அனுமதி தந்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்ப்போம். அப்ப ஜியாரத்தை பொறுத்தவரை இறந்தவர்களை போய் என்ன செய்யலாம், அவருடைய கபர்களில் ரெண்டு என்ன செய்யலாம், அவர்களுக்காக வேண்டி போய் ஜியாரத் செய்யலாம், அவர்களுக்கு அப்படி துவா செய்யலாம், பிரார்த்திக்கலாம் என்பது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அன்பார்ந்த சகோதரர்ல, இந்த இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையில மிக முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால் கடன். அந்த விட்டு விட்டு சென்ற அந்த கடனை அடைக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல, தஸாலு நஃப்ஸு இப்னு ஆதமின் முஅல்லகத்தும் பிதைனிஹி ஹத்தா யுக்தான், ஒரு மூமினுடைய உள்ளம் நஃப்ஸு அந்த கடனோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. அவன் கடனை விட்டு விட்டு இறந்து விட்டான் என்று சொன்னால், கடனாளிகளுக்கு கடனை கொடுக்காமல் சென்று விட்டான் என்று சொன்னால் அவனுடைய உயிரோடு ஒட்டி கொண்டிருக்கிறது கடன். எப்பொழுது அந்த கடனை அவர் அடைக்கின்றாரோ அதுவரை அது ஒட்டி கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ அந்த கடனை பொறுத்தவரையில் இன்னைக்கு உயிரோடு இருப்பவனே வாங்கின கடனை கொடுக்க யோசிக்கலாம், கடனை கொடுக்கணுமா, ஏமாற்றி விடலாமா, மோசடி செய்து விடலாமா என்று நினைக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது என்று சொன்னால், யஹ்ஃபாருல் ஷஹீது குல்ல தன்பின் இல்ல தைன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஒருவர் போராடுகிறார், போர்க்களத்தில் ஷஹீதாகிறார் என்று சொன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், அவருக்கு விசாரணை இல்லை, அவர் நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்லலாம். அப்படிப்பட்ட மனிதருக்கு கூட அல்லாஹ் அவர் கடன் வைத்து விட்டார் என்று சொன்னால் அந்த கடனை மாத்திரம் அல்லாஹ் மன்னிப்பது. யாருக்கு, யாருக்கு எந்த விசாரணை இல்லையோ, சொர்க்கத்துக்கு இலகுவாக செல்ல முடியுமோ, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறானோ அப்படிப்பட்ட ஷஹீது கூட கடனை வைத்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அது மன்னிக்கப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சுவாங்க, பள்ளிவாசருக்கு அவருடைய ஆட்சி காலத்துல
ஏதாவது ஒரு மனிதர் இறந்து விட்டார், அவருடைய ஜனாசாவை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இவர் ஏதாவது கடன் வைத்து விட்டு சென்றிருக்கிறாரான்னு கேட்பார். இல்லை, அல்லாஹ்வின் தூதரை இவர் கடன் வைக்கவில்லை, கடனை எல்லாம் அடைத்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு தொலை வைப்பாங்க. அவர் கடன் வைத்து விட்டார் என்று சொன்னால் நான் தொகை வைக்க மாட்டேன், நீங்களே தொகையை நடத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விடுவார் என்ற செய்தியை பார்க்கிறார். ஆரம்ப கட்டத்தில் ஒரு கட்டத்தில் ஆட்சிகள் வளர்ந்து அந்த ஆட்சியின் கீழே அதிகமான அரசாங்க நிதி வருகின்ற பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களிலே யாராவது கடன் வைத்து விட்டு அவர் இறந்து மறந்து விட்டார் என்று சொன்னால் வாருங்கள், நான் அரசாங்க நிதியிலிருந்து அவருக்காக வேண்டி கடனை அடைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இந்த செய்திகள் எல்லாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப கடனை பொறுத்தவரையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை. அதை விட்டு விட்டு சென்றோம் என்று சொன்னால் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் இதனாலேயே நாம் மாட்டிக்கொள்வோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சஹாபாக்கள் அந்த விஷயத்துல பயந்தார்கள். ஹதீஸ்கள்ல பார்க்கணும், புகாரியில வரக்கூடிய ஹதீஸ, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய தந்தை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஜமல் போரில் கலந்து கொள்கிறார்கள். ஜமல் போர்ல கலந்து இந்த கொஞ்ச நேரத்தில் அவர்களுக்கு மரணமும் வரப்போகிறது, ஷஹீதாக போகிறார்கள். அதற்கு முன்னாடி தன்னுடைய மகனை அழைத்து அப்துல்லாவை அழைத்து சொன்னார்கள், அப்துல்லாவே நான் கொல்லப்படுவேன். அப்ப நல்லடியார்களுக்கு அது காட்டப்படுகிறது. எனவே நான் விட்ட கடனை அடைக்கக்கூடிய கடமை உன்னிடத்தில் தான் இருக்கிறது, நீ அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சொத்துகளிலே என்னென்ன இருக்கிறதோ, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும், எவ்வளவு கடனை அடைக்க வேண்டுங்கிற எல்லா விவரங்களையும் நினைச்சாங்க சொல்றாங்க. சொல்லிவிட்டு கடைசியாக சொல்றாங்க, மகன்ட்ட, மகனே, இந்த சொத்துக்களை எல்லாம் வைத்து கடனை அடைத்து அதற்கு பின்பும் இன்னும் கடன் இருக்கிறது என்று சொன்னால் நீ என்னுடைய எஜமானிடத்திலே அந்த கடனுக்காவது நீ கேட்க வேண்டும், சென்று கேட்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இப்ப அப்துல்லா அல்லத்துல அவனுக்கு புரியல, மகனுக்கு புரியல, தந்தைகிட்ட கேட்கிறாங்க, தந்தை அவர்களே உங்களுடைய எஜமான் என்றால் யார், அந்த எஜமானை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்கின்ற பொழுது என் எஜமான் தான் அல்லாஹ், நான் விட்ட கடனுக்காக வேண்டிய அந்த கடன் விஷயத்தில் இறைவனிடத்தை என்னுடைய எஜமான இடத்திலே பெற்று பிரார்த்தனை செய்து அதன் மூலமாக வரக்கூடிய விஷயங்களை வைத்து செல்வத்தை வைத்து என்னுடைய கடன் ஒட்டுமொத்த கடனையும் அடைக்க வேண்டும் என்று கடைசி அந்த போர்க்களத்தில் கூட மரண நேரத்தில் கூட அதற்கு முன்னாடி கூட அந்த கடனை பற்றி அந்த சஹாபாக்கள் சிந்தித்தார் என்று சொன்னால் காரணம் என்ன, அல்லாஹ்விடத்திலே கடன் என்பது மிகப்பெரிய ஒரு சுமை, ஒரு மனிதன் விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுமை என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களை எச்சரித்தார்கள். எனவே தான் இந்த சஹாபாக்கள் இப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்க்கிறோம். ஆக கடனை பொறுத்தவரை நம் தந்தை வைத்து விட்டு சென்று விட்டார், அல்லது தாய் நினைச்சாங்க குடும்ப செலவுக்காக வாங்கினது, நம்முடைய குடும்ப விஷயத்துக்காக வேண்டி இந்த மாதிரி கடனை வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னா உறவுகள் அந்த கடனை உடனடியாக நினைச்சிருங்க. பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகள், உறவுகளாக இருந்தால் உறவுகள் கண்டிப்பாக அந்த கடனை அடைக்க கடமைப்பட்டிருக்கிறார். இல்லை என்று சொன்னால் மறுமை நாளில் எல்லாவிடத்திலே மிகப்பெரிய குற்றவாளியாக நிறுத்தப்படுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, இறந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்களிலே அவர்கள் விட்டு விட்டால், நோன்பை விட்டு விட்டு சென்றால் அந்த நோன்பை வைக்கலாம், தொழுகையை விட்டுட்டு போன வைக்க முடியாது. ஏன்னா தொழுகை கடமை, ஐந்தா ஐந்து நேரமும் அன்றாடம் செய்யக்கூடிய கடமை. எப்படி வேணாலும் நினைச்சு நான் தொழுது கொள்ளலாம், உட்காந்து உட தொழலாம், படுத்து தொழலாம், தொழுகையை கலால் செய்ய முடியாது. நோன்பை பொறுத்தவரையில அவர் நோன்பை விட்டு விட்டு சென்றார் என்று சொன்னால் அந்த நோன்பை நம்ம என்ன செய்யலாம், வைக்கலாங்கிற செய்தியை பார்க்கிறோம். புகாரியில பாக்குறோம், ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்கிறார், யார சொல்லலாம், இன்ன உம்மி மாதத், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தாய் இறந்து விட்டால், அலைஹா ஸௌமஹரின், அவள் ஒரு மாத நோன்பை விட்ட நிலையிலே நினைச்சிட்டார், மூத்தாகி விட்டார். என்னுடைய தாய்க்காக நான் நோன்பு வைக்கலாமா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில அவனுக்கு செய்யக்கூடிய கடமை இருக்கிறதே அந்த கடமை நிறைவேற்றுவதற்கு முதல் தகுதி படைத்த கடமை, எனவே உடனடியாக என்ன செய்யுங்க, உன்னுடைய தாய்க்காக நீங்கள் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்கிற செய்தியை பார்க்கிறான். ஆக நோன்பு வைப்பதும் விட்டுட்டு போனாங்கன்னா நோன்பு வைக்கலாம். அதே போல கடமைகளில அடுத்து என்னன்னா ஹஜ், ஹஜ் கடமை இருந்தும் அவர்கள் நிறைவேற்றாமல் சென்று விட்டார் என்று சொன்னால் ஹஜ்ஜைக்கும் நிச்சயம் அமைக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன அபி மாத உலம் யஹஜ் அஃபஜ் அஃபஹுஜ், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தந்தை இறந்து விட்டார், அவர் ஹஜ் செய்யாத நிலையில இருந்து விட்டார், அவருக்காக நான் ஹஜ் செய்யலாமா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றது மிக தகுதி படைத்தது, எனவே நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிக்கு சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு பெண்மணி வருகிறார்கள், புகாரியில் அந்த ஹதீஸை பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் இன்ன உம்மி, அல்லாஹ்வின் தூதர் என்னுடைய தாய் காபத்துல்லாவுக்கு சென்று ஹஜ் செய்ய வேண்டும் என்று நேர்ச்சி செய்திருந்தார்.
ஏதாவது ஒருவர் நேர்ச்சி செய்திருக்கிறார், இறந்தவர் நேர்ச்சி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றும் நமக்கு கடமை. அப்ப நேர்ச்சி செய்திருக்கிறார், ஆனால் ஹஜ் செய்வதற்கு முன்னாடி அவள் இறந்து விட்டால் இப்போது நான் ஹஜ்ஜு செய்யலாமா என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அப்பவும் சொன்னாங்க, நாம் நீ அந்த ஹஜ்ஜை சென்று நீ நிறைவேற்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணுக்கு சொன்னார் என்ற செய்தியும் ஹதீஸ் அல்ல பார்க்கிறோம். ஆக நோன்பை விட்ட நோன்பை என்ன செய்யலாம், அவங்க விட்டுட்டு போனாங்கன்னு அந்த நோன்பை திரும்பி வைக்கலாம், நம்ம ஹஜ்ஜு செய்யக்கூடிய வணக்கத்தை விட்டுட்டு போனாங்கன்னா அதை செய்யலாம். அதே போல நேர்ச்சை செய்திருந்தார் என்று சொன்னால் அந்த நேர்ச்சையும் நம்ம என்ன செய்யலுங்க, நிறைவேற்ற வேண்டும். அடுத்து என்ன சொன்னால், ஏதாவது சாசனம் சொல்லிட்டு போனா, உயிர் சாசனம், மரண நேரத்தில் தன்னுடைய சொத்துல இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைச்சிருக்காங்க. சில சாசனங்களை சொல்லிட்டு போனாங்கன்னா அதையும் நிறைவேற்றலாம். அல்லாஹ் குர்ஆன்ல எந்த அளவுக்கு சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், சொத்துக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது யார் யாருக்கு எவ்வளவு சொத்து, வாரிசுகளுக்கு எவ்வளவு சேருங்கிற அந்த செய்தியை, வாரிசுரிமை சட்டத்தை சொல்கின்ற போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய சொத்தை பிரிப்பதற்கு முன்னால் உங்களுடைய தந்தையோ தாயோ அவர்கள் என்ன வசிய செய்திருக்கிறார்கள், மரண சாசனமாக என்ன சொல்லிவிட்டு சென்றார்கள், எனவே அதை எல்லாம் கொடுத்த பிறகு, அவர் மீது கடன் இருந்தால் அந்த கடனையும் கொடுத்த பிறகுதான் நீங்கள் என்ன செய்யணும், சொத்திலே பங்கீடு செய்ய வேண்டும்ங்கிற சட்டத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அப்ப மரண சாசனத்தையும் நாம் என்ன செய்யுங்க, நிறைவேற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மரணித்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அடுத்து என்னன்னா, அவர்களுக்கு தர்மம் செய்வது, சதகா செய்யலாம். ஒரு தோழர் வந்து அல்லாவிடத்தில் அல்லாவுடைய தூதரை கேட்கிறாங்க, இன்ன உம்மி உஃப்தலித்தத் நஃப்ஸுஹா, அல்லாஹ்வின் தூதரை என்னுடைய தாய் இறந்து விட்டாள், ஆனால் நான் எண்ணுகிறேன் அவளுக்கு கடைசி நேரத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா சக்கராத்துல பேச முடியாது, சக்கராத் நிலைக்கு ஒரு மனிதன் தள்ளப்பட்டு விட்டான் என்று சொன்னால் பேச முடியாது. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம், படுக்கையில இருக்கிறோம், நம்மால் என்ன சொல்லியாது, இனிமேல் அதிகமாக வாழ முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்து விட்டால் யார் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், என்னென்ன வசியம் செய்ய வேண்டும், என்னென்ன நம்ம செய்யக்கூடிய கடமை இருக்கிறதோ நல்லா இருக்கின்ற பொழுதே அதை முடித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த நபி தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தாய் இறந்து விட்டால் அவளுக்கு கடைசி நேரத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஆனால் அவளுக்கு நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னா, என்னுடைய தாய் நிறைய காசுகளை சொத்துக்களை விட்டுவிட்டு சென்றிருக்கிறாள், அவளுக்காக நான் தர்மம் செய்தால் அதற்கு கூலி கிடைக்குமா என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் கால நான் தாராளமாக நீ என்ன செய்யலாம், தர்மம் செய்யலாம், கொடுங்கள் என்று நினைச்சாங்க. அந்த மகனுக்கு சொன்னார்கள் என்ற செய்தியும் நாம் புகாரி என்ற நூலிலே பார்க்கிறோம். எனவே இறந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடியதுல தர்மமும் சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னைக்கு உதுகியாவுடைய நேரம், பலருக்கும் பல்வேறு சந்தேகங்கள் உதுகியா சம்பந்தமாக, எத்தனை செய்திகள் சொல்லப்பட்டாலும் கூட இன்னும் சந்தேகம், இறந்த என்னுடைய தாய்க்கு கொடுக்கலாமா, எங்க அப்பாவுக்கு கொடுக்கலாமா, எங்க அம்மாவுக்கு கொடுக்கலாமா என்று இன்னைக்கும் நினைச்சு கேள்வி கட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உதுகியாவை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கு தான் அதை சொல்லி இருக்கிறார். யாரெல்லாம் உலகத்தில் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த இபாதத்து தான் இது, இந்த உதுகையா. ஆனா இறந்தவர்களுக்கு நம்ம செய்யணுமா, செய்யக்கூடிய அவசியம் இல்லை. அப்ப சில பேர் செய்யணும் செய்யலாம்ங்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, சில ஆதாரத்தை சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை நினைச்சாங்க, அறுத்து கொடுத்தார்கள். கொடுக்கின்ற போது சொன்னாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம தக்கப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மதின் என்று சொன்னார். இறைவா இதை ஏற்றுக்கொள், என்னிடத்திலிருந்தும் இந்த முஹம்மது இடத்திலிருந்தும் இந்த முஹம்மதுடைய குருபத்திற்காகவும் இந்த உம்மத்து இந்த முஹம்மதுடைய உம்மத்திற்காகவும் நீ இதை ஏற்றுக்கொள் என்று இந்த சமூகத்துக்கும் சேர்த்து நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார் என்பதை வைத்து இறந்தவர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்றாங்க, ஆனா கொடுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில் இந்த சமூகத்துல அதிகமான அக்கறை கொண்டவர்கள், பல்வேறு உரிமைகள் அவர்களுக்கு இருக்கிறது என்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு அவண்டி கொடுத்தாங்க. நம்மை பொறுத்தவரையில் நம்ம உதவியா கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா உயிரோடு இருப்பவர்களுக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர இறந்தவர்களுக்கு இந்த உதவியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களை, இறந்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்களை அடுத்ததாக என்னவென்று சொன்னால், ஒருவர் இறக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு சென்றார் என்று சொன்னால் அவர்கள் மீது நாம் பரிவு காட்டுவது, அவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது, அவருடைய விஷயங்களை நல்ல விஷயங்களை நாம் எனது எடுத்துச் சொல்வது, அவர்களுக்கு உதவி செய்வது போன்ற வேலைகளை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜாபிர் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார், பிரபலமான ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழரை பொறுத்தவரையில் அவருடைய தந்தை அப்துல்லா இறந்து விட்டார். எந்த நிலையில் இறக்கிறார் என்று சொன்னால், ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சிறு வயசா இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர் பல பெண்களையும் பெண் மக்களையும் விட்டுட்டு போயிட்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல
அவர்கள் ஜாபிர்ட கேட்டாங்க, தஸவ்வஜ்தயா ஜாபிர், ஜாபிரே நீ திருமணம் முடித்துக் கொண்டாயா என்று கேட்டார். அப்ப ஜாபிர் அல்லாஹ் தம்ஷா, ஆமா அல்லாஹ்வின் தூதரே நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கும் போது, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, பிக்ரன் அன் சயீபா, நீ விதவை பெண்ணை முடித்தாயா அல்லது கன்னி பெண்ணை முடித்தாயா என்று கேட்கின்ற பொழுது ஜாபில்லா தான் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் விதவை பெண்ணை தான் முடித்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஏன் நீ கன்னி பெண்ணை முடித்திருக்கலாமே, அந்த பெண்ணிடத்துல நீ நல்ல முறையில இன்பம் கண்டிருக்கலாமே, சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாமே, ஏன் விதவையை முடித்தார் என்று கேட்கின்ற பொழுது ஜாபில்லா தான் அவர்கள் காரணம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தந்தை அவருக்கு நான் ஒரு மகன், நான் மகன், எனக்கு என்னோடு சேர்ந்து பல சகோதரிகளை விட்ட நிலையில் அவர் இறந்து விட்டார், எனவே அந்த சகோதரிகளை கவனிக்கக்கூடிய அந்த பொறுப்பும் என் தலையில் விழுந்த காரணத்தினால் நான் ஒரு கன்னி பெண்ணை முடிக்காமல் ஒரு விதவை பெண்ணை முடித்தால் என்னுடைய சகோதரிகளை அவள் கவனித்துக் கொள்வாள் என்ற காரணத்திற்காண்டி நான் என்ன செய்தேன், ஒரு விதவை பெண்ணை நான் திருமணம் செய்திருக்கிறேன் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆக அனாதைகள் மீது மனுஷனுங்க நாம் பரிவு காட்ட வேண்டும், அவர்கள் விஷயத்திலையும் நான் உதவி செய்ய வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அன்பார்ந்த சகோதரர்ல, இறந்து விட்டவர் இறக்கக்கூடியவர் என்ன செய்கிறார், ஒரு தீமையான ஒரு விஷயத்தை வசியம் செய்து விட்டு மரண சாசனமாக சொல்கிறார், தீமைக்கு துணை போகக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்று சொன்னால் ஒருபோதும் நினைச்ச முடியாது, அதை நாம் செய்ய முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இறந்தவர் இறக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு செல்லக்கூடிய காரியமாக அவரை போய் சேருவது என்ன அப்படின்னா மூணு தான், மூன்று விஷயங்கள் தான் அவரை போய் சேரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னாங்க. இதா மாதல் இன்சான் இன் கதா அமருஹு இல்லா மின் சலாசா, ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்று சொல்லலாம், எல்லாமே அவரை விட்டு துண்டித்து விடும் மூன்றே தவிர ஒன்னு என்னன்னா சதா ஹுதும் ஜாரியா, அவர் செய்யக்கூடிய நிலையான தர்மம், அந்த தர்மம் அவரை போய் சேரும். அவ் இல்முன் இன் தஃஅ பிஹி, அல்லது அவர் கொடுக்கக்கூடிய பயனுள்ள கல்வி, மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பயனுள்ள கல்வி, அந்த கல்வியின் மூலமாக அவருக்கு நன்மை போய் சேரும். அடுத்து சொன்னார்கள், அவருக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிஹான குழந்தை, அந்த குழந்தைகளை இந்த உலகத்தில் விட்டுட்டு போறாரு, இறந்த பின்பும் அந்த குழந்தைகள் அவருக்காக வேண்டிய அந்த பெற்றோருக்காக வேண்டி துவா செய்கிறார் என்று சொன்னால் அதுவும் போய் சேரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிகல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஆக இதுவெல்லாம் நாம் ஒரு இறந்த மனிதருக்காக வேண்டி செய்யக்கூடிய கடமைகள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மிகல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அதே நேரத்தில் சில வேண்டாத செயல்களையும் நாம் சமூகத்திலே பார்ப்போம், இதெல்லாம் போய் போய் சேரவே செய்யாது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சேரும் என்று சொன்னார்களோ அதுதான் போகுமே தவிர இதை விடுத்து எந்த காரியங்களும் அவற்றை போவாது. அப்ப அதுல முக்கியமான ஒரு காரியமா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னைக்கு பார்க்கிறோம் இறந்த வீடுகளிலே ஒப்பாரி வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லைசம் இன்னா மன்னகமல் ஹுதூத, இவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, எவன் ஒருவன் தூக்க வீட்டில் கன்னத்தில் அரைந்து கொள்கிறானோ, அதே போல தங்களுடைய சட்டைகளை எல்லாம் கிழித்து கொண்டு சோகத்திலே ஆர்ப்பாட்டம் செய்கிறானோ, அதே போல ஜாஹிலியாவுடைய காலத்தில் ஒப்பாரி வைப்பதை போல எவன் ஒப்பாரி வைக்கின்றானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல அப்படிங்கிறான். அப்ப கஷ்டத்தை பொறுத்தவரையில் துக்கத்தை பொறுத்தவரையில் யாருக்காக இருக்கான், இறந்தவருக்காக வேண்டி இறந்து விட்டார், திடீரென்று இறந்து விட்டார், ஒரு குடும்ப தலைவர் இறந்து விட்டார், முக்கியமான தலைவர் இறந்து விட்டார், நண்பர் இறந்து விட்டார் என்று சொன்னால் இருக்கும், ஆனால் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் அந்த நேரத்திலும் பொறுமை காக்க வேண்டும், மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அன்னைக்கு சமூகத்துல என்ன இருக்குது, இறந்தவர்களுக்கு எது சேருமோ அதை சேர அதை பற்றி சிந்திக்காம இன்னைக்கு என்ன சமூகம் போயிட்டுனா எது சேராதோ அதிலெல்லாம் இன்னைக்கு முக்கியத்துவம் கட்டக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இறந்த ஒண்ணு நினைச்சுவாங்க, அங்க போய் பாத்தீங்கன்னா நாலு பொம்பளைங்க நாலு ஆம்பளைங்க உட்காந்து நெஞ்சுவாங்க, சூரா யாசினை ஓதக்கூடிய காட்சியை பார்த்து இறந்த வீடுகள்ல உட்காந்து அவருக்கு பக்கத்துல நெஞ்சுவாங்க யாசின் ஓதுறாங்க. அப்ப இதுக்கு மார்க்கத்துல ஆதாரம் இருக்கா என்று சொன்னால் ஆதாரம் இல்லை. அப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது, லக்கினு மூத்தாக்கும் அலா மூத்தாக்கும் யாசின், சூரா யாசின், உங்களுடைய இறந்தவர்களுக்கு இங்கே யாசின் ஓதுங்கள் என்று ஒரு செய்திகள் வந்தாலும் கூட அது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை, எனவே அவர்களுக்காக என்ன செய்யக்கூடாதுங்க, யாசின் ஓதுவதற்கு இதுல எந்த விதமான ஆதாரத்தையும் நாம் பார்க்க முடியவில்லை. அதே போல இன்னும் பல பாத்தியாக்கள் இறந்தவர்களுடைய பெயரால நினைச்சுவாங்க, இறந்ததிலிருந்து அவருக்கு வருட வருடம் கொண்டாடக்கூடிய பாத்தியாக்களை பார்க்கிறோம், இதுவும் நினைச்சியாது போய் சேர. அதே போல அந்த இறந்தவர் பெயரால் பெரிய விருந்து நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம், பாத்தியா என்ற பெயர்ல இன்னைக்கு ஆயிரக்கணக்கான காசு செலவு பண்றாங்க, அது அதே ஆயிரங்களை வைத்துக் கொண்டு ஒரு அனாதைக்கோ ஒரு ஏழைக்கோ அந்த இறந்தவர்கள் பெயர்ல ஒரு தர்மம் செய்தாலும் கூட அந்த தர்மம் போய் சேரும். ஆனா அதையெல்லாம் சிந்திக்காம என்ன செய்யறான்னு சொன்னா, எங்க அப்பாவுக்கு என்ன செய்யணும், ஊரை கூட்டி ஏழாம் பாத்தியா ஓதுனா அவருக்கு நிம்மதி கிடைச்சிரும், வருஷ பாத்தியா ஓதுனா ஓதாம இருக்க கூடாது, அது வந்து ஏதோ ஒரு தெய்வ குற்றம் போல,
மற்றவர்கள் சொல்வதை போல ஒரு தெய்வ குற்றத்தை போல நீங்க நினைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எனவே இதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரங்களை மார்க்கத்தில் இப்படிலாம் ஒரு மார்க்க நமக்கு சொல்லி தரல. அதே போல கபிர்ஸ்தான்ல போய் பார்க்கிறோம், இந்த கபிர்ஸ்தான்ல உட்காந்து நினைச்சுவாங்க, அங்கு உட்காந்து ஓதி கொண்டிருக்கிறது, அதுக்கு மார்க்கத்தில் இந்த ஆதாரத்தை பார்க்க முடியல. அதே போல இறந்தவர்களுக்காக நினைச்சுவாங்கன்னா ஆள் பிடிச்சிட்டு வந்து ஓதுவாங்க, ஆள் பிடிச்சிட்டு வந்து நாங்கள் எல்லாம் மதரசாக்கள் ஓதக்கூடிய காலத்தில் பார்த்துருக்கோம். அதுக்குன்னே சில டீமை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வேலை என்ன? இறந்தவங்களுக்கு குரான் ஓதுனா தான் அது வேலை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டே அதான். அப்போ போய் பிடிச்சி அவர்களுக்கு வந்து வாடகைக்கு ஆளை பிடிச்சிட்டு வந்து நீ 5 குரான் ஓது, நீ 2 குரான் ஓது, நீ 3 குரான் ஓது, யாருக்கு? இறந்தவருக்கு போய் சேர்ந்துருக்குமா? அவருக்கு அழிப்பே கூட தெரியாது. இறந்தவருக்கு அழிப்பும் தெரியாது, பாவும் தெரியாது, ஒன்றும் தெரியும், மார்க்கமும் தெரியாது, குரான் என்றால் என்னவென்றும் தெரியாது, குரானுடைய வார்த்தையோ ஓதிருக்க மாட்டார். ஆனால் மகன் என்ன புரிஞ்சிருக்கிறாருன்னா, என் அப்பாவுக்கு நான் நினைச்சிருந்தேன் இந்த மாதிரியாக 5 குரானை ஓதிட்டேன்னு சொன்னால் அவருக்கு என்னது? நிம்மதி கிடைச்சிருவோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும், அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைத்து விடும் என்று கூலிக்கு நினைச்சாங்க, ஆள் வைத்து நினைச்சாங்க. குரான் ஓதக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கவில்லை. இதெல்லாம் கண்டிப்பாக நினைச்சாதுங்க, இறந்தவருக்கு இந்த நன்மை போய் சேராது. அதே போல இன்னும் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இறந்தவர்களுடைய கபரில் சில ஊர்களில் பார்க்குறோம், சில சமூக மக்கள்கிட்ட பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், சில பிரிவு மக்கள்கிட்ட கபருசாலில் போய் அவருக்கு மாலையை போட்டு சந்தனத்தை போட்டு அதை தடவி இதை தடவி எல்லாம் இன்னைக்கு மாட்டு மத சகோதரர் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் இன்னைக்கு முஸ்லீம் என்ற பெயரால் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதுவும் கடுமையாக தவிர்க்கப்பட வேண்டிய, எச்சரிக்கை செய்யப்பட வேண்டிய ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல என்ன நடக்கு அப்படின்னா, சில கட்டங்கள் இந்த பெருநாள் வரக்கூடிய பெருநாளில் போய் நினைச்சுவாங்க, சில கூட்டம் இருக்கு, போய் அப்படியே கபிர்ஸ்தானில் ஒட்டு மொத்தமாக போய் விடிய விடிய அவங்களுக்கு என்னது லைட்டெல்லாம் போட்டு, அவங்களுக்கும் பெருநாள் மாதிரி விடிய விடிய லைட்டை போட்டு மறுநாள் காலையில் எல்லாம் கூட்டாக போய் அங்கே பாத்தியாக ஓதி அங்கே எல்லாத்தையும் ஜியாரத் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு சொன்னால் இதற்கும் அனுமதி அல்ல. அல்லாஹ்வுடைய சொல்லி இப்படி ஒரு வழிமுறையை காட்டுங்க. ஜியாரத் என்பது எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம், 365 நாட்களில் எந்த நாட்களையும் செய்யலாம். உங்களுடைய தாயோ தந்தையோ உறவுகளோ நண்பர்களோ யாராகட்டும் அவர்களை ஜியாரத் செய்ய வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை தான் போக வேண்டும், லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் போக வேண்டும், பெருநாள் தினத்தில் தான் பயணிச்சினோம் ஜியாரத் பண்ணுங்கிற மார்க்கம் சொல்லி தரல. இது வந்து பித்அத், மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அப்ப சுன்னா என்னன்னு சொன்னா எப்ப வேணாலும் போகலாம். அதை புரியாத மக்கள் நினைச்சாங்க, பெருநாள் தினத்துல போய் எங்க அப்பா இறந்துட்டாரு அவருக்கு போய் ஒரு ஜியாரா பண்ணிட்டு வந்துட்டோம்னா பெருநாள் ஹாப்பி, அங்கே போய் ஒரு பாத்தியா ஓதி வந்துட்டோம் சொன்னால் எங்களுக்கு சந்தோஷம் என்று நினைக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். இதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லைங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர், ஆக இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய பல்வேறு கடமைகள் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், அதை புரிந்து உயிரோடு இருப்பவர்களுக்கு நாம் எப்படி செய்யக்கூடிய கடமை இருக்கிறதோ அதை போல இறந்தவர்களுக்கும் செய்யக்கூடிய கடமைகள் இருக்கிறது. அதை புரிந்து உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் நல்லா ஜல்லாக்கியமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாயி முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த மார்க்கம் என்றைக்குமே சமூக மக்களுக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தை பேணக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாஞ்சையோடு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். குறிப்பாக வரக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதம், இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதமே தியாகத்துக்குரிய ஒரு மாதம் தான், தியாகம் அதிகமாக தியாகம் செய்யக்கூடிய ஒரு மாதம். ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் இந்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் சமூகத்துவம் எந்த அளவுக்கு இன்னைக்கு உடைந்து போய்விட்டது என்று சொன்னால், சமீபத்தில் காட்சிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு வருவீர்கள் மீடியாக்களில் ஊடகங்களில், ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீரை இன்னொரு மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடாது என்று ஒட்டுமொத்த மக்கள் மேலிருந்து கீழ் வரை நினைச்சுவாங்க. இன்னைக்கு அப்படியே அதை தூக்கி பிடித்து கொண்டு அதனால் பல்வேறு கலவரங்கள், அதனால் பல்வேறு சொத்துகள் சூறையாடப்படக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு பார்த்து வருகிறோம். அப்ப என்ன மனநிலையில் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் எனக்கு சொந்தமானது, இதை நான் யாருக்கும் எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டேன்ங்கிறதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில இரக்கத்தன்மை, தியாகத்தன்மை, சகோதரத்துவம் இதெல்லாம் இன்னைக்கு உடைக்கப்பட்டு அவர் அவர்கள் சுயநலத்தோடு வாழக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழகான தீர்வு சொன்னார். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு கண்ணுக்கு கொஞ்சம் தண்ணியை காட்டணும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அழகா சொன்னாங்க, நீங்கள் ஒருபோதும் குடிக்கக்கூடிய தண்ணியை தடுத்து வைக்காதீர்கள் என்று சொன்னார். இன்னும் அழகான ஒரு உபதேசம்.
ஒட்டுமொத்த சமூக மக்களுக்கும் சொன்னார்கள், உங்களுக்கு குடிக்க அல்லாஹ் தண்ணீரை தந்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய தேவைக்கு போக இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய தண்ணீரை பிறர் குடித்து விடுவார்களே, அவர்கள் அனுபவித்து விடுவார்களே என்பதற்காக ஒருபோது நீங்கள் தடுக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு தியாகத்திற்குரிய ஒரு ஆர்த்தை சொன்னார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு சமூகம் எங்க போயிட்டு இருக்கிறது யோசித்து பார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் மறுமை நாளிலே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்கின்ற போது அல்லாஹ் கேட்பான், என் அடியானே உன்னிடத்து நான் பசித்த நிலையில் வந்தேனே, எனக்கு ஏன் நீ பசியை போர்க்கவில்லை என்று கேட்பான். அடியான் சொல்வான், இறைவா உனக்கு எப்படி பசி எடுக்கும், நீ எப்போது என்னிடத்தில் வந்தாய் என்று கேட்கின்ற போது அல்லாஹ் பதில் சொல்வான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னுடைய அடியான் உன்னிடத்தில் பசித்த நிலையில் வந்து நின்றான், அன்னைக்கு நீ அவனுக்கு உணவு கொடுக்கவில்லை, உணவு கொடுத்திருந்தால் அங்கே என்னை நீ கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதே போல அல்லாஹ் விசாரிக்கிறான், அடியானே உன்னிடத்தில் நான் தாகித்தவனாக ஒரு மிடர் தண்ணீருக்காமல் தாகித்தவனாக வந்து நின்றேனே, எனக்கு நீ தண்ணீர் தரவில்லையே என்று இறைவன் கேட்கின்ற போது அடியான் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்பான், இறைவா நீ எப்பொழுது வந்தாய், உனக்கு எப்போ தண்ணீர் தாகம் ஏற்படும் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் வந்தான் தண்ணீருக்காக, நீ அவருக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, தண்ணீர் கொடுத்திருந்தால் என்னை நீ அங்கே பார்த்திருக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் இதெல்லாம் வார்த்தைகள் அல்ல, ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் மாத்திரமல்ல நடைமுறையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு தண்ணீருக்காக வேண்டி ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஓரக்கூடிய ஆற்றினுடைய தண்ணீருக்காக வேண்டி எத்தனையோ மக்கள் இன்னைக்கு சூறையாட அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படுகிறது, மிரட்டுகிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், இப்படிப்பட்ட காட்சிகள் இன்னைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இன்றல்ல என்றல்ல என்றைக்குமே தெளிவான தீர்வுகளை இந்த சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் அந்த மார்க்கத்தில் நம்மை அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுக்கு நாம் ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பான சகோதரர், ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையில் என்றைக்கும் பிறருடைய உரிமைகளை காக்கக்கூடிய அவனுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒரு பெண் ஒரு நாய் தன்னுடைய தாகத்தால் நாக்கை தொங்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு கிணற்றிலே இறங்கி தன்னுடைய கால் உரையை அது தண்ணீரை நினைத்து அதனுடைய நாய்க்கு தண்ணீர் போட்டிய காரணத்தினால் அவர் சொர்க்கத்துக்கு சென்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு மனிதனுடைய தாகத்தை போக்குவது, ஒரு மனிதனுடைய பசியை போக்குவது எவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு விஷயம். அதைதான் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் தியாக திருநாள் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை பொறுத்தவரையில் நமக்கு தேவைதான், ஆனாலும் பிறருக்கு கொடுப்போம். தன்னுடைய தேவை இருந்தாலும் பிறருக்கு கொடுப்பார்கள், அவர் தான் சஹாபாக், அவர் தான் அல்லாஹுடைய திருப்தியை பொருத்தத்தை பெற்றவர் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் இந்த உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் கொடுப்பது இந்துவா இருக்கிறாரே, மாட்டு மத சகோதரா இருக்காரே, நம்முடைய ஜாதி இல்லையே, நம்முடைய மொழி இல்லையே, அது அல்ல. ஒரு மனிதனை வாழ வைக்கிறோம், ஒரு மனிதனுடைய பசியை போக்குகிறோம், ஒரு மனிதனுடைய தாகத்தை போக்குகிறோம் என்ற அடிப்படையை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அங்கு மொழியையோ அங்கே நிறத்தையோ இனத்தையோ எதையுமே பார்க்க கூடாது என்பது இஸ்லாமுக்கு சொல்லித் தருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படிப்பட்ட துல்ஹஜ்ஜுடைய மாதிரியாக நாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய திலஷானத்துல என்றல்ல என்றைக்குமே நம்மை தியாகிகளாக அந்த தியாகத்திற்கு துணை போகக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ்வுடைய திலஷானத்துல அமைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.